அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். தரம் 10 வகுப்பு மாணவர்களுக்காக தமிழ் இலக்கிய நயம் பாடம் சார்ந்து 3வது பாட அலகாக அமையக்கூடிய மருத்து வச்சு வாழ்த்து, அதாவது வாய்மொழி பாடல் எனும் பாடப்பகுதி சார்ந்து மருத்து வச்சு வாழ்த்து எனும் பாடல் பகுதியினுடைய விளக்கங்கள், அந்த பாடல் பகுதியினுடைய சிறப்புகள் மற்றும் வினாவிடை சார்ந்த விளக்க குறிப்புகளை நாங்கள் இந்த காணொளியில் கண்டுகொள்ளலாம். வாய்மொழி பாடல்கள், அது என்ன வாய்மொழி பாடல்கள்? அதாவது இந்த நாட்டுப்புறம், அதாவது நாட்டுப்புறம் என்று சொல்லப்படுகின்ற கிராமப்புறங்களிலே வாழுகின்ற மக்கள், அந்த மக்களது வாழ்வியல் சார்ந்த வெளிப்பாடுகள், அதே போன்று அவர்களுடைய தொழில் சார்ந்த தன்மைகளினூடாக இந்த வாய்மொழி பாடல்கள் அமைய பெற்றிருக்கிறது. இந்த வாய்மொழி பாடல்களை நாட்டார் பாடல்கள் என்று அழைப்பார்கள், நாட்டுப்புற பாடல்கள் என்று சொல்லுவார்கள், கிராமியப்புற பாடல்கள் என்று சொல்லுவார்கள். இப்படியாக பல பெயர்களை கொண்டு அது அழைக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு மனிதனுடைய பிறப்பிலே இருந்து அந்த மனிதனுடைய இறப்பு வரையான காலப்பகுதியிலே இந்த நாட்டார் பாடல்கள், அதாவது இந்த வாய்மொழி பாடல்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறது. குறிப்பாக மக்கள் வாழுகின்ற அந்த சமுதாயத்தில், மக்கள் வாழுகின்ற ஒரு குறித்த சமுதாயத்திலே ஒரு பிள்ளை பிறந்ததிலே இருந்து, அதாவது தாளாட்டு பாடலில் தொடங்கி ஒரு மனிதன் இறந்த பின்பு, அதாவது ஒப்பாரி பாடல் வரையான வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த வாழ்வியலை, அந்த மண்வாசனையை வெளிப்படுத்துகின்ற வகையில் இந்த வாய்மொழி பாடல்கள் அல்லது இந்த நாட்டார் பாடல்கள் சிறப்பு பெற்றிருக்கிறது. ஆகவே பல வகையான நாட்டார் பாடல்கள், அதாவது பல வகையான வாய்மொழி பாடல்கள் இருப்பதை நாங்கள் அறிந்திருப்போம். தாலாட்டு பாடல், ஏற்பாடல், அறிவுட்டு பாடல், மீனவர் பாடல், மருத்து வச்சு வாழ்த்து, காதல் பாடல், நலுங்கு பாட்டு, அதே போன்ற ஒப்பாரி பாடல், இப்படியாக பல வகையான நாட்டார் பாடல்களிலே பல வகையான வகைகள், பல பிரிவுகளிலே அவை அமைய பெற்றிருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். மாணவர்களே, குறிப்பாக முனை காலத்திலே குறித்ததொரு கிராமப்புறங்களிலே மக்கள் பல்வேறுபட்ட தொழில்களிலே ஈடுபடுவார்கள். பெரிய அளவிலே விவசாயம், ஆகவே விவசாயம் செய்கின்ற பொழுது, அந்த நெல்லை விதைக்கின்ற பொழுது, நாற்று நடுகின்ற பொழுது, அந்த நெல்லை அறிய வெட்டுகின்ற பொழுது, இப்படியான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் தொழில் செய்கின்ற பொழுது தமக்கு ஏற்படுகின்ற அந்த களைப்பினை, அலுப்பினை போக்குவதற்காக தமது வாயினை அசைத்து இந்த பாடல்களை பாடிக்கொள்வார்கள். ஆகவே இது வாய்மொழி பாடல் அல்லது நாட்டார் பாடல்கள் எனவாறு நாங்கள் கண்டுகொள்ளலாம். சரி, நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடல் மருத்து வச்சு வாழ்த்து. அது என்ன மருத்து வச்சு வாழ்த்து அப்படி என்று சொன்னால், முன்னைய காலங்களிலே கிராமப்புறங்களிலே வீடுகளிலே தான் இந்த பிரசவத்தை வைத்துக் கொள்வார்கள். இவ்வாறு அந்த கிராமப்புறங்களிலே பிரசவம் பார்க்கின்ற வயதானவர்களை மருத்து வச்சு என்று சொல்லி அந்த காலத்திலே அழைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பிரசவம் பார்க்கின்ற மருத்து வச்சு குழந்தையை கையிலேந்தி அந்த குழந்தையை நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி பாடுவார். ஆகவே இவ்வாறு மருத்து வச்சு பிரசவம் பார்த்த பின்னர் அந்த குழந்தையினை கைகளிலே ஏந்தி அந்த குழந்தையினுடைய உறவினர்களை, சுற்றத்தவர்களை, அயலவர்களை எல்லாம் வாழ்த்தி அந்த குழந்தை மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி பாடுகின்ற பாடலைத்தான் மருத்து வச்சு வாழ்த்து என்று சொல்லி அழைப்பார்கள். ஆகவே அந்த மருத்து வச்சு வாழ்த்து பாடல் தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த பாடலை நாங்கள் படித்து அதனை விளங்கிக் கொள்வோம். அதன் பின்னர் இந்த பாடல் சார்ந்த வினாவிடை விளக்கங்களை நாம் பார்த்துக் கொள்ளலாம். சரி மாணவர்களே, இப்பொழுது மருத்து வச்சு வாழ்த்தை பார்ப்போம். குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தையை கைகளிலே ஏந்தி மருத்து வச்சு அந்த குழந்தையை வாழ்த்துகின்றால், அவ்வாறு அந்த குழந்தையை வாழ்த்தி பாடுகின்ற பொழுது அந்த மருத்து வச்சியினுடைய ஒரு பரந்த மனப்பாங்கு,
அந்த குழந்தை மட்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவள் வாழ்த்தவில்லை. அந்த குழந்தையினுடைய பெற்றோர், உறவினர்கள், ஆயதவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றாள். ஒரு அருமையான மண்வாசனை வீசுகின்ற ஒரு மரத்து வச்சு வாழ்த்து பாடலை பார்ப்போம். அயலும் அயலும் புடையும் வாழ வேண்டும், அன்னமும் சுற்றமும் வாழ வேண்டும். அயலும் புடையும் வாழ வேண்டும், அன்னமும் சுற்றமும் வாழ வேண்டும். மருத்துவச்சி கூறுகிறாள், இந்த குழந்தையினுடைய அயல் நன்றாக இருக்க வேண்டும். பொதுவாக சொல்வார்கள், எங்களுடைய வீடுகளுக்கு அருகிலே இருக்கின்ற அயலவர்களோடு நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எமக்கு ஒரு ஆபத்து என்றால் அயலவர்கள் தான் எமக்கு உதவுவதற்கு ஓடி வர வேண்டும். ஆகவே அயலிலே இருப்பவர்களோடு நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி எமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த மருத்து வச்சு முதலிலே அயலவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். அன்னமும் சுற்றமும் வாழ வேண்டும். அன்னம், அன்னம் என்றால் உணவு. ஆகவே இந்த குழந்தை எக்காலத்திலும் உணவுக்கு பஞ்சமின்றி, உணவு தட்டுப்பாடின்றி சுற்றத்தவர்களோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். அடுத்து ஆச்சியும் அப்புவும் வாழ வேண்டும். ஆச்சியும் அப்புவும், அந்த குழந்தையின் தாயும் தந்தையும், குழந்தையின் தந்தையும் தாயும் வாழ வேண்டும் என்கின்றால், அம்மானும் மாமியும் வாழ வேண்டும், மாமனும் மாமியும் வாழ வேண்டும். பொதுவாக நாங்கள் பார்த்திருக்கிறோம், இந்த தாய் மாமன் என்று சொல்லி ஒரு உறவு இருக்கிறது. குழந்தைக்கு காது குத்துவதாயினும் சரி, அல்லது சோறு ஊட்டுவதாயினும் சரி, அல்லது குழந்தைக்கு முட்டை போடுவதாக இருந்தாலும் சரி, இந்த தாய் மாமன் மடியிலே வைத்து அந்த சடங்குகளை செய்கின்ற ஒரு மரபு இருக்கிறது இன்று வரைக்கும். ஆக தாய் மாமன் என்கின்ற ஒரு உறவு குழந்தைக்கு மிக மிக முக்கியமான ஒரு உறவாக இருக்கிறது. ஆகவே மாமனும் மாமியும் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறாள் மருத்து வச்சு. இரண்டாவது காரியங்கள், இந்த மருத்து வச்சு பிரசவம் பார்த்த பின்னர் அந்த மருத்து வச்சுக்கு பல வகையான உபகார பொருட்களை அளிப்பார்கள். அதாவது இந்த தச்சனை அளிப்பது போல சில பொருட்களை அந்த மருத்து வச்சுக்கு அன்பளிப்பாக கொடுப்பது உண்டு. முன்னைய கால நடைமுறையிலே அரிசி, நெல், இஞ்சி, உள்ளி, மஞ்சள், மிளகு இப்படியான பல உபகார பொருட்களை வந்து அந்த மருத்து வச்சுக்கு அளிப்பது உண்டு. ஆகவே இங்கும் அந்த மருத்து வச்சுக்கு அந்த பொருட்களை எல்லாம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே குழந்தை பிறந்த உடனேயே தனக்கு அந்த பொருட்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. எனவே அதை கூறுகின்ற பொழுது மருத்து வச்சு அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த பொருட்கள் எல்லாம் குழந்தையோடு சேர்ந்து வந்திருக்கிறது என பாங்கிலே வாழ்த்தி பாடுகின்றால் பாருங்கள். அரிசி பொதியோடும் வந்தீரோ தம்பி, அரிசி மெலைநாடும் கண்டீரோ தம்பி. அரிசி பொதியோடு வந்திருக்கிறாயோ தம்பி, நீ அரிசி மெலைநாடும் கண்டாயோ தம்பி. அதாவது அரிசி விளைகின்ற அந்த நாட்டினை கண்டு வந்தாயோ என்று வாழ்த்துக்கிறாள். நெல்லு பொதியோடும் வந்தீரோ தம்பி, நெல்லு மெலைநாடும் கண்டீரோ தம்பி. மஞ்சள் பொதியோடும் வந்தீரோ தம்பி, மஞ்சள் மெலைநாடும் கண்டீரோ தம்பி. வெளியில பெரிய அளவில் விளக்கங்கள் தேவையில்லை, நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். அடுத்து உள்ளி பொதியோடும் வந்தீரோ தம்பி, உள்ளி மெலைநாடும் கண்டீரோ தம்பி. உள்ளி பொதியோடும் வந்தீரோ தம்பி, உள்ளி மெலைநாடும் கண்டீரோ தம்பி. இஞ்சி பொதியோடும் வந்தீரோ தம்பி, இஞ்சி மெலைநாடும் கண்டீரோ தம்பி. உப்பு பொதியோடும் வந்தீரோ தம்பி, உப்பு மலைநாடும் கண்டீரோ தம்பி. காசு பொதியோடும் வந்தீரோ தம்பி, காசு மலைநாடும் கண்டீரோ தம்பி. காசு பொதியோடும் வந்தீரோ தம்பி, காசு மலைநாடும் கண்டீரோ தம்பி. அப்ப இதுல அந்த மருத்து வீச்சுக்கு உபகார பொருட்களாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களை எல்லாம் கண்டவுடன் அந்த குழந்தைக்கு பிரசவம் பார்த்தமையினாலே தான் தனக்கு அவையெல்லாம் கிடைக்க பெற்றிருக்கிறது என்று மகிழ்ந்து அந்த மருத்து வச்சு அந்த குழந்தை அந்த பொருட்களை எல்லாம் அந்த செல்வங்களை எல்லாம் கண்டு வந்திருக்கிறது, அந்த செல்வங்களோடு ஒன்றாக அந்த குழந்தையும் பிறந்து வந்திருக்கிறது எனவாறு இங்கு வாழ்த்துகிறார். அது மட்டுமில்லாது அந்த குழந்தை வாழும் காலம் எல்லாம் இந்த பொருட்கள் இந்த உணவுக்கு செல்வத்திற்கு தட்டுப்பாடு இல்லாமல் வாழ வேண்டும் எனவும் அந்த மருத்து வச்சு விரும்புகிறார். அடுத்தது அந்த மருத்து வச்சு அந்த குழந்தையினுடைய உறவினர்களை அந்த குழந்தையினுடைய உறவுகளை வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். அதனை பாருங்கள்.
ஆச்சியும் ஆச்சியும் அப்பவும் வாழ வேண்டும், அம்மானும் மாமியும் வாழ வேண்டும். கோச்சி வாழ கொப்பர் வாழ, பேத்தி வாழ பேரன் வாழ. பேத்தி பேரன் இது பெரும்பாலும் பிள்ளையினுடைய தாயின் தாயினை பேத்தி எனவும், அந்த பிள்ளையினுடைய தாயின் தந்தையை பேரன் எனவும் கூறுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. பூட்டி வாழ பூட்டன் வாழ. பூட்டி இது குழந்தையினுடைய தாயினுடைய தாயின் தாயினை குறிக்கின்றது. அதே போன்று பூட்டன் என்பது அந்த குழந்தையினுடைய தாயினுடைய தாயின் தந்தையை குறிக்கிறது. கொம்மான் வாழ மாமி வாழ. கொம்மான் இதுவும் மாமன் என்கின்ற பதத்தை குறித்து வருகிறது. மாமி வாழ்க, அப்படியே மாமி வாழ்க என்று அது வரும். குஞ்சியாச்சி வாழ குஞ்சி அப்பு வாழ்க. குஞ்சியாச்சி இப்போது நாங்கள் சித்தி சின்னம்மா என்று அழைக்கின்றோம் அல்லவா, இதைத்தான் முன்பு இதைத்தான் குஞ்சியாச்சி என்று அழைக்கின்ற மரபு இருந்திருக்கிறது. இப்போதும் சில இடங்களிலே அந்த மரபு இருந்து வருகிறது, சித்தியை குஞ்சியாச்சி என்று அழைப்பது. அதே போன்று குஞ்சியப்பு இது சித்தப்பாவை குறித்து வருகிறது. ஆக குஞ்சியாச்சி வாழ குஞ்சியப்பு வாழ. பெரியாச்சி வாழ பெரியப்பு வாழ. பெரியாச்சி இது பெரியம்மாவை குறிக்கிறது, பெரியப்பு இது பெரியப்பாவை குறிக்கிறது. அடுத்து குழந்தை எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியிலே என்று மருத்துவச்சி வாழ்த்துக்கிறாள். ஊர் வாழ தேசம் வாழ. குருவுக்கும் சிவனுக்கும் நல்ல பிள்ளையாய் இருந்து வாழ்க. இந்த ஊரும் தேசமும் போற்றும்படியாக கல்வி கற்றுத் தருகின்ற குருவுக்கும் ஆசிரியர்களுக்கும் இறைவனுக்கும் நல்ல பிள்ளையாக நல்ல ஒழுக்கமுடைய பிள்ளையாக இருந்து இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று மருத்துவச்சி வாழ்த்துவதாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது. ஆக அடுத்து தொடர்ந்து நாங்கள் இந்த பாடல் பகுதி சார்ந்து, அதாவது இந்த மருத்துவச்சி வாழ்த்து எனும் பாடப்பகுதி சார்ந்து வினாவடை சார்ந்த விளக்கங்களோடு இணைந்து கொள்ளலாம். வரைகள் இந்த மருத்துவச்சி வாழ்த்தை அடிப்படையாக கொண்டு இடம்பெறக்கூடிய வினாக்கள் மற்றும் அமைச்சிற்கு எவ்வாறு விடை எழுதுவது, எவ்வாறு விடை எழுதுவது என்பதை பற்றி நாங்கள் இங்கு பார்க்கலாம். இந்த மருத்துவச்சி வாழ்த்தை அடிப்படையாக கொண்டு பெரிய அளவில் கட்டமைப்பு வினா எனும் போது இந்த மருத்துவச்சி வாழ்த்தில் மருத்துவச்சியினுடைய பரந்த மனப்பாங்கு, அந்த மருத்துவச்சி வாழ்த்தினூடாக இந்த மருத்துவச்சியினுடைய ஒரு பரந்துபட்ட மனநிலை எவ்வாறு காட்டப்படுகிறது என்று ஒரு வினா கட்டாயம் இடம்பெறலாம். அப்ப இந்த வினாவுக்கு எப்படி நாங்கள் விடை எழுதுவது, எப்படி நாங்கள் விடை எழுதுறது அப்படி என்று சொல்லி இங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த மருத்துவச்சி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், குழந்தையை பிரசவம் பார்த்து அந்த குழந்தையை கைகளில் ஏந்தி அந்த குழந்தையை வாழ்த்துகிறாள். அந்த குழந்தையை வாழ்த்துகின்ற பொழுது அந்த குழந்தை மட்டும் நன்றாக வாழ வேண்டும் அல்லது குழந்தை மட்டும் நிலமோடு வாழ வேண்டும் என்று மருத்துவச்சி வாழ்த்தவில்லை. மாறாக அந்த குழந்தையோடு சேர்த்து அந்த குழந்தையினுடைய உறவினர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறாள். இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறாள். குழந்தையினுடைய மாமன் மாமி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறாள். அந்த குழந்தையினுடைய பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி பேரன் பேத்தி இப்படி அந்த குழந்தையினுடைய உறவினர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறாள். அப்ப இது ஒரு மருத்துவச்சியினுடைய ஒரு பரந்த மனப்பாங்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தை அயலவர்களோடு ஒற்றுமையாக வாழும் காலத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆகவே அயலவர்கள் அயலிலே இருக்கின்றவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறாள் மருத்துவச்சி. இதுவும் அந்த மருத்துவச்சியினுடைய ஒரு பரந்த மனப்பாங்குதான். அடுத்தது, அந்த குழந்தை எக்காலத்திலும் உணவுக்கு பஞ்சமின்றி உணவுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறாள். அதாவது அன்னம் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறாள். அப்போ உணவுக்கு குறை இல்லாமல் குழந்தை வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறாள். அடுத்தது, அந்த குழந்தை வளர்ந்து குருவுக்கும் இறைவனுக்கும் நல்ல பிள்ளையாக இருந்து வாழ வேண்டும் எனவும் வாழ்த்துகிறார். இது கூட அவருடைய ஒரு பரந்த மனப்பாங்குதான். இதை விட அந்த குழந்தை மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக இந்த பூமியில் பிறந்திருக்கிறான், மன்னர்களுக்குரிய மணிமுடியை கண்டு வந்திருக்கிறான் என்று அந்த குழந்தை மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறாள் மருத்துவச்சி. அதை எப்படியே வாழ்த்துக்கிறாள். அப்ப இது கூட அந்த மருத்துவச்சியினுடைய பரந்த மனப்பாங்குதான். அடுத்து பாருங்கள், இந்த குழந்தையை ஒரு உறவு முறை கூறி அழைக்கின்றாள் மருத்துவச்சி.
தம்பி அப்படி என்று சொல்லி ஒரு உறவு முறையிலே அழைக்கின்றாள். அப்ப இது அந்த மெர்த்தி உச்சியினுடைய ஒரு பெருந்துபட்ட மனநிலை. முன்பின் தெரியாதவனாக இருந்தாலும் அந்த புதிதாக பிறந்திருக்கிற அந்த குழந்தையை ஒரு உறவு முறை கூறி உறவினர்களோடு ஒன்றாக அந்த குழந்தை மகிழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்துவது அந்த மருத்துவச்சியினுடைய ஒரு பரந்துபட்ட ஒரு குற்றமற்ற மனநிலையாக நாங்கள் இங்கு காண முடிகிறது. இவ்வாறு இந்த பகுதியில வந்து மருத்துவச்சியினுடைய பரந்த மனநிலையை நாங்கள் வந்து கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா, அடுத்த பிள்ளைகள் இந்த மருத்துவச்சி வாழ்த்துல குழந்தை எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும், குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி மருத்துவச்சி விரும்புகிறாள் அல்லது வாழ்த்துகிறாள் அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், குழந்தை உறவினர்களோடு அயலவர்களோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறாள். இரண்டாவது, குழந்தை எக்காலத்திலும் உணவுக்கு பஞ்சமின்றி உணவு தட்டுப்பாடின்றி வாழ வேண்டும் என வாழ்த்துகிறாள். அடுத்தது, இதுதான் முக்கியமானது, மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக மன்னனுக்குரிய மணிமகுடத்தை பெற்று குழந்தை வாழ வேண்டும் என்று மருத்துவச்சி விரும்புகிறாள். அடுத்து, கல்வி கற்கின்ற குருவிற்கும் அதாவது ஆசிரியருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்ற இறைவனுக்கும் நல்ல பிள்ளையாக நல்ல பண்புள்ள ஒழுக்கமுள்ள பிள்ளையாக இருந்து பூமியிலே வாழ வேண்டும் என்று மருத்துவச்சி விரும்புகிறாள். அடுத்தது, இன்னொரு வினாவை நாங்கள் இதில் பார்க்கலாம் பிள்ளைகள். இந்த பகுதியினூடாக கிராமிய மண் வாசனை எப்படி காட்டப்படுகிறது இந்த மருத்துவச்சி வாழ்த்தில? கிராமிய மண் வாசனை, அப்ப கிராமிய மண் வாசனை அப்படி என்று சொன்னா தெரியும், பொதுவாகவே இந்த கிராமப்புறங்கள்ல வாழ்பவர்களுக்கு இந்த கிராமத்துக்கு என்று சொல்லி சில தனித்துவங்கள் இருக்கும், அதை நாங்கள் கிராமிய மண் வாசனை அப்படி என்று சொல்லுவோம். உதாரணமாக இந்த உறவுகளோட கூட்டு குடும்பமா வாழுகின்ற ஒரு தன்மை, அதே போன்று குருவுக்கு மரியாதை செலுத்தி வாழுகின்ற தன்மை, ஒரு குறிப்பிட்ட தொழிலில் ஈடுபடுகின்ற தன்மை, இப்படி வந்து அந்த உறவு முறை இப்படி வந்து கிராமிய மண் வாசனை வந்து கிராமப்புறங்கள்ல இன்றும் இருந்து வருகிறது. அப்ப இந்த கவிதையினூடாக சொல்லப்படுகின்ற கிராமிய மண் வாசனை எப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால், கிராமத்துல வந்து இந்த பிரசவம் பார்க்கின்ற ஒரு முறை, அதுவும் அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு வயதான பெண் பிரசவம் பார்க்கின்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருப்பது இங்கு ஒரு மண் வாசனையாக காட்டப்படுகிறது. இப்பொழுதெல்லாம் அது மாறிவிட்டது, ஆனால் முன்னே காலத்துல வந்து வீட்டிலே தான் இந்த தலைப்பிரசவத்தை அல்லது பிரசவத்தை வைத்துக் கொள்வார்கள். அந்த ஊரில் இருக்கின்ற வயதான பாட்டிமையர் அவர்கள் இந்த பிரசவத்தை வந்து மேற்கொள்வார்கள். அப்ப இது வந்து ஒரு கிராமத்தினுடைய ஒரு மண் வாசனையாக இருக்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், உறவு முறை சார்ந்த உறவினர்களோடு வாழுகின்ற ஒரு தன்மை இந்த கிராமிய மண் வாசனையாக இருக்கிறது. அதாவது கூட்டு குடும்பமாக சேர்ந்து உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு தன்மை இந்த பாடல்ல காட்டப்படுகிறது. அம்மா அப்பா மாமன் மாமி பெரியப்பா பெரியம்மா இப்படி வந்து உறவு முறைகளை கூறி அழைக்கின்ற அந்த உறவுகளோடு கூடி வாழுகின்ற ஒரு வாழ்வியல் அம்சம் இங்கு காட்டப்படுகிறது. அப்ப இது கூட ஒரு கிராமிய மண் வாசனை தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரசவம் பார்க்கின்ற மருத்துவச்சிக்கு வந்து பல வகையான பொருட்களை அன்பளிப்பாக கொடுக்கின்ற ஒரு தன்மை, இது கூட ஒரு கிராமிய மண் வாசனை. அதுவும் அந்த கிராமத்திற்கே உரிய பொருட்களை வந்து கொடுக்கிறது, உள்ளி இஞ்சி நெல் உப்பு இப்படியான பொருட்களை வந்து நாங்கள் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். சரியா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த குருவுக்கு கல்வி கற்கின்ற குருவுக்கு அடிபணிந்திருக்கும் குருவுக்கு மறுப்பளிக்க வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை, அதுவு கூட ஒரு கிராமிய மண் வாசனையாக நாங்கள் இங்க பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இப்படி வந்து இந்த மருத்துவச்சி வாழ்த்துல மண் வாசனை கிராமிய மண் வாசனை பற்றி நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகளே, ஆக இவ்வளவும் மருத்துவச்சி வாழ்த்து எனும் பாடப்பகுதி சார்ந்த வினாவிடைகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த வினா பெரும்பாலும் ஒரு பாடலை அப்படியே தந்துவிட்டு அதற்கு கீழே வினாக்களாக கேட்கின்ற தன்மையிலே அதிகளவிலே அமைவது உண்டு. ஆகவே சரியாக இந்த பாடலை நீங்கள் படித்து வைத்துக் கொள்ளுங்கள், பெரிய அளவில் கஷ்டம் எதுவுமே இல்லை. சரியாக இந்த வினாவிடை விளக்கங்களை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. மீண்டும் மற்றும் ஒரு பாடலகினூடாக உங்களை சந்திக்கலாம். அதுவரைக்கும் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.